ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். இன்றைக்கி நம்ம எந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னா டாடா மோட்டர்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம டெக்னிக்கலாக பார்க்கலாம். எப்பயும் போல் இப்போ நம்ம வீக்லி டைம் டைமில் இருக்கோம். எதனால் வீக்லி யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம லாங் டேர்மில் இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் வீக்லி டைம் டைம் யூஸ் பண்ணுறோம். கரண்ட்டாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 1091 ருபீஸுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு மார்க்கெட்டில். இந்த ஸ்டாக்கோடைய டேட்டா வந்து நம்மளுக்கு எப்போ இந்த அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு 1991லேருந்து இந்த ஸ்டாக்கோடைய டேட்டா வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருக்க ஒரு ஸ்டாக்கு. இதோடைய லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, கோவிட் டைமில் இது வந்து லோ ப்ரைஸுக்கு வந்திருக்கு, நல்ல ஒரு லோ ப்ரைஸுக்கு வந்திருக்கு. ஒரு 63 ரூபா வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஓகேவா, நினச்சி பாருங்கள், 63 ரூபாய்க்கு வாங்கினவங்க எல்லோரும் வந்து எவ்வளோ மடங்கு லாபத்தை எடுத்திருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பல மடங்கு யோசிச்சு பார்த்தாலே வந்து 10 இல்லை 200 மடங்கு கிட்ட லாபத்தை எடுத்திருப்பாங்க. ஓகேவா, ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்துருக்கு. நீங்கள் யோசிச்சா தெரியும். ஏன்னா யாரெல்லாம் இந்த ஒரு 100 ரூபாய் கூட வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 63 ரூபாயில் வாங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருந்தா கூட, ஓகேவா, 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு வந்து 10 மடங்கு லாபத்தை கொடுத்துருக்கோம். ஓகேவா, அதே 63 ரூபாய்க்காக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, 65 ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, இப்போ இருக்க இந்த ப்ரைஸுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு 1100 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு. இதோட ஐ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1100 ரூபாய்க்கிட்ட வந்திருக்கு. ஓகேவா, இப்போ இதை வச்சு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 70 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருந்தா கூட நீங்கள் 15 மடங்கு லாபத்தை இந்த ஸ்டாக் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா 15 லட்சமாக அது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இவ்வளவு பெரிய ஒரு லாபத்தை ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் வந்து ஒரு பென்னி ஸ்டாக்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். ஓகேவா, ஒரு பென்னி ஸ்டாக்கோ இல்லை ஒரு ஸ்மால் கேப்பில் இருக்க ஸ்டாக்கோ கொடுக்கறது ஈஸியான ஒரு விஷயம். ஓகேவா, ஆனால் ஒரு லார்ஜ் கேப்பில் இருக்க ஒரு ஸ்டாக் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்கறது வந்து பெரிய விஷயம். அதுவும் 63 ரூபாய்க்கு வாங்கி இன்றைக்கி வந்து 1100 ரூபாய்க்கு விற்கிறவங்களாம் வந்து செம்ம லாபத்தை இது கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ஆல் டைம் ஹை ப்ரைஸ் நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து 1114 ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். ஸோ அதனால தான் நான் சொல்வேன், எப்பயுமே வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நல்ல ஸ்டாக்குங்கள்லாம் கீழே வரும், அப்போ அதை நம்ம வாங்கணும். அப்போ அதை நம்ம வாங்கணும்னா நல்ல ப்ராஃபிட்டை வந்து நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ரெண்டு ட்ரெண்ட் லைன் நான் போடுறேன். ஸோ ப்ரைஸ் வந்து நல்லா ஏறிடுச்சு. ஸோ கண்டிப்பாக கரெக்ஷன் வரும். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து இப்போ வந்து எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா, இப்போ வீக்லியில் நம்ம பார்த்தோம்னா ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் ஹை ப்ரைஸ். இதை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் வச்சுருக்கு வீக்லியில். ஸோ இது வந்து மேலே இன்னும் ப்ரைஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த வீக் வந்து ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிச்சுன்னா இன்னும் ஃபர்தராக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிலு, இது வந்து ஒரு பிரேக் அவுட் கேண்டிலாக மாறும்போது மேற்கொண்டு ப்ரைஸ் வந்து மேலே ஏறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 1200லேருந்து 1300 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, பொதுவாக வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கரெக்ஷன் எடுக்கும். ஓகேவா, ஆனால் இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி இது ட்ரெண்ட் லைனில் டச் பண்ணிடுச்சு, இந்த இடத்துல டச் பண்ணிடுச்சு. நம்மளுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக் வந்து டச் பண்ணிடுச்சு. அன்றைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் கிராஷ் ஆச்சு, அது கிராஷ் ஆகும்போது இந்த ட்ரெண்ட் லைனை அது டச் பண்ணியிருக்கு. ஸோ டச் பண்ணதுலேருந்து ஒரு ஸ்விங் நீங்கள் எடுத்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்விங் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்விங் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இந்த ஸ்விங் வந்து இவ்வளோ மேலே போயிருக்கிறோம், இவ்வளோ ஹைட்டுக்கு மேலே போயிருக்கோ, இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு இவ்வளோ ஹைட்டு போயிருக்கோ, ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்டே போயிருக்கோ, அதே மாதிரி இந்த ஸ்விங்கும் வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, பொட்டன்ஷியல்ஸ் இருக்குது. ஓகேவா, ஒரு 400 பாயிண்ட் வரைக்கும் போச்சிங்கன்னா நீங்கள் நான் சொல்கிற அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துடும், அந்த 1300 வரைக்கும் வந்துடும். ஓகேவா, ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போயிட்டு இந்த ஸ்டாக் வந்து கரெக்ஷன் இன்னும் திருப்பி அடுத்த ஃபர்தராக ஒரு கரெக்ஷன் எடுக்கணும்ல, அந்த கரெக்ஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, இது ஒரு வேளை சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிட்டு இது ஒரு ஃபெயில் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கணும், ஒரு பேக் அவுட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரேக் அவுட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிரேக் அவுட்டாக இல்லாமல் ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா திருப்பி வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் எங்கே வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னா, ஒரு 860 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் வரும், 900
13 அப்புறம் 816 இந்த ரெண்டு லெவல்ஸும் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த பிளேஸ் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது. ஓகேவா, இந்த ஸ்டாக்குக்கு இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்கிட்ட பிரைஸ் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்போனா இது வந்து மேற்கொண்டு பிரைஸ் மேலே போகாத அப்போ. ஓகேவா, ஏன்னா இது வந்து இப்போ இந்த பிரேக் அவுட் வந்து ஒரு பேக் அவுட் ஆகி திருப்பி கீழே வந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நம்ம திருப்பி கீழே வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே வரும்போதே நம்ம வாங்கலாம். ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது நம்ம திருப்பி வாங்கலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஸோ சப்போஸ் இந்த சப்போர்ட்டையும் இந்த பிரேக் பண்ணிடுச்சுன்னா, சப்போஸ் இந்த இதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் எது வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதிகபட்சமாக 470 ரூபாய் வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா, வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஆனால் ஒருவேளை ஏதோ ஒரு மார்க்கெட் கிராஷ்லையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் ரேஞ்சுக்கு இந்த ஸ்டாக் வந்துச்சுன்னா தாராளமாக அதை வாங்கலாம். டாடா மோட்டர்ஸை தாராளமாக வாங்கி வைக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இது ஒரு கிளியரான அப் ட்ரெண்டு. இந்த அப் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளாகவே நடக்குது. ஒரு 4 இயர்ஸாகவே இந்த ஸ்டாக் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நடுவில் இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு, பார்த்தா தெரியும். ஒரு ஒவ்வொரு வாட்டியும் வந்து ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு. பட் அதே மாதிரி ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து இது வந்து இந்த 800 700 அந்த ஜோனுக்குள்ளே வந்துச்சுன்னா தாராளமாக இந்த ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெக்னிக்கலாக இதை நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இது கிடையாது, ஒரு கால்ஸ் கிடையாது, ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இதை நான் சொல்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்துச்சுன்னா நம்ம வாங்குறது வந்து நம்மளுக்கு ரொம்பவே ப்ராஃபிட்டபுளான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபண்டமெண்டலாக செக் பண்ணலாம். இவங்களுடைய குவார்ட்டர் வைஸில் இவங்களுடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் வந்து இன்க்ரீஸ் இவங்க காட்டியிருக்காங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டியிருக்காங்க. போன மார்ச்சை விட இந்த மார்ச் வந்து மோஸ்ட்லி சேம் தான், ஃப்ளாட்டு தான், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இது வந்து ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட்டு தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் போன டிசம்பரை விட கம்மியாக இருக்குது. நம்மளுக்கு மார்ச் குவார்ட்டரில் வந்து கம்மியாக இருக்குது, போன மார்ச்சை வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து கம்மியாக இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா, இது வந்து ஒரு நெட் ப்ராஃபிட் வைஸில் வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனி கொஞ்சம் அண்டர்ஃபோ பண்ணியிருக்கு. அதுவும் இந்த குவார்ட்டர்ஸில் வந்து கம்மி பண்ணியிருக்கு. ஏன்னா ஜூனில் வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன லாஸ் இருக்குது. ஸோ June 23 வந்து இவங்களுக்கு லாஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் அடிபட்டுருக்கு என்பது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ஃபர்தராக மற்ற ஃபண்டமெண்டல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கே மணி கண்ட்ரோலில் போய் செக் பண்ணுறோம். இவங்களுடைய கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது அது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, போன இயரை விட நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எவ்வளவுன்னா 9000 crores வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இல்லை 9000 தப்பாக சொல்கிறேன், ஒரு செகண்ட். ஆக்சுவலி வந்து இது 345000 crores அவங்களோட ரெவன்யூவாக இருக்குது. இங்கே 437000 crores இருக்குது. அப்போ வந்து 90000 crores வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் நம்பர், ஒரு ஹியூஜ் ரெவன்யூ வந்து இவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மட்டுமே 31000 crores வந்து இருக்குது. பாருங்கள், இங்கே வந்து வெறும் 2353 crores இருக்குது. 24 பார்த்தீங்கன்னா 31106 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த கம்பெனி வந்து இந்த இடங்கள்ல எல்லாமே வந்து இவங்க வந்து நெட் லாஸ் தான் மேக் பண்ணியிருக்காங்க, நிறையவே நெட் லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ 11000 crores கிட்ட இங்கே போயிருக்கு, 13000 crores, அப்புறம் இங்கே ஒரு 10000 crores. ஸோ இந்த எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கவர் ஆகிடுது. ஓகேவா, இந்த ஸ்டாக்கில் வந்து இந்த இடத்துல இவங்க நெட் ப்ராஃபிட் மூலமாக கவர் ஆகிடுது. ஸோ இவ்வளோ மேசிவ் நெட் ப்ராஃபிட்டை வந்து இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க என்பதை, அது வந்து ஒருவேளை இவங்க ஏதாவது பிளான்ட்டை வந்து விற்று அதுலேருந்து இவங்க ப்ராஃபிட் எடுத்திருக்காங்களா என்பதை நம்ம செக் பண்ணணும். இவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து நம்ம பார்த்தா தான் இவங்க எப்படி இவ்வளோ மேசிவான நெட் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு 2353 crores 31000 crores வந்து இவங்க ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். எப்பயுமே இபிஎஸ் பார்க்கும்போது இபிஎஸ் வந்து நம்மளுக்கு 81 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 6.29 ரூபாயிலேருந்து 81.95 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ரொம்ப மேசிவான இம்ப்ரூவ்மெண்ட்டு தான், ஒரு நெகட்டிவ்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்களோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ 742 ரூபாவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம புக் வேல்யூ வச்சு நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 1097 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு 4.5 times வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து
அதிகமான ஒரு ப்ரைஸ் கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் ஒரிஜினல் விலையை விட. ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஒரு லார்ஜ் கேப்பில் இருக்க ஒரு ஸ்டாக்குக்கு வந்து இது ஓகே ஓரளவுக்கு. ஏன்னா 5க்கு மேலே போச்சுன்னா அதை வந்து நான் எக்ஸ்பென்சிவாக சொல்வேன், இது வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு ஓகேவா. நான் சொல்கிற மாதிரி ஒரு 1300 வரைக்கும் போச்சுன்னா இது வந்து ஒரு 5 டைம்ஸ்க்கு கிட்ட வந்துடும், ஆல்மோஸ்ட் வந்து 5 டைம்ஸ் கிட்ட வந்துடும். இவங்களுடைய புக் வேல்யூ பார்த்துட்டோம், ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்க்குறோம், அதுவும் நல்லா தான் இருக்குது. டெப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டெப்டை கம்மி பண்ணியிருக்கிறது இந்த கம்பெனிக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம். இது ஈவன் தோ இது டாடா குரூப்ஸாக இருந்தால் கூட இவங்களோட டெப்ட்டை வந்து நீங்கள் கம்மி பண்ணது வந்து எப்பயுமே எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அதுக்கு நல்ல விஷயம். இவங்க வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க, அப்படி பாதிக்கு பாதியாக எடுத்து வந்திருக்காங்க பாருங்களேன். ஒவ்வொரு இயர்லும் வந்து இவங்க 1% கிட்ட கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து டெப்ட் இருக்குது, இருந்தாலும் அந்த டெப்ட் வந்து ரொம்ப கண்ட்ரோல்குள்ளே எடுத்து வந்திருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மேஜரான ஒரு நல்ல விஷயம். மற்றதெல்லாம் ரேஷியோ வைஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நல்ல விஷயம். ஆப்ரேட்டிங் மார்ஜின் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்களுடைய கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் நல்லா செயல்படுதுன்னு அர்த்தம். நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இங்கெல்லாம் மைனஸில் இருக்குது, இப்போ நம்மளுக்கு ப்ளஸுக்கு வந்துட்டோம், நல்ல ஒரு ப்ளஸுக்கு வந்துட்டோம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் நல்லாயிருக்கு, ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அசட்டுக்கு அளவுக்கு எவ்வளோ அசட்டு வந்து இவங்க முதலீடு பண்ணியிருக்காங்களோ அதே அளவுக்கு இவங்க வந்து ரிவன்யூ வந்து இந்த கம்பெனி ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்குது, அது நல்ல விஷயம். கரண்ட் ரேஷியோ பார்க்கும்போது கரண்ட் ரேஷியோ பரவாயில்ல, போன இயரை விட கொஞ்சம் கம்மி தான், பட் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. குயிக் ரேஷியோவும் பரவாயில்ல. டெப்ட் டு ஈக்விட்டி பார்க்கும்போது ஓகே, கம்மி பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நல்ல விஷயம். அசட் டர்ன்ஓவரும் நல்லா இருக்குது, இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் சூப்பராக இருக்குது. போன இயரை விட இந்த இயர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனிக்கு அது நல்லது. க்ரோத் வைஸில் பார்க்கும்போது 32 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நல்ல விஷயம். இதுவும் வந்து 54 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மைனஸ்லேருந்து 52 வந்திருக்கு, இது நல்ல விஷயம். வேல்யூவேஷன் வைஸில் பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது. பிஇ ரேஷியோ வச்சு சில பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்காக வந்து இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப சீப்பான விலையில் இருக்குதுன்னு நான் சொல்வேன். நான் மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணது ப்ரைஸ் டு புக் வேல்யூ தான். எதனாலனா புக் வேல்யூ என்பது தான் உண்மையான விலை, அந்த புக் வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து மதிப்பிடணும். நிறைய பேர் வந்து இந்தியாவில் இருக்க அனலிஸ்ட்டுங்க பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா பிஇ ரேஷியோ வச்சு தான் ஒரு ஸ்டாக்கோடைய விலை வந்து அதிகமாக இருக்கா இல்லையா என்பதை கணக்கிடுவாங்க. அது வந்து எனக்கு சரியான ஒரு விஷயமா நான் நினைக்கிறது இல்லை. நான் வந்து எப்பயுமே ப்ரைஸ் டு புக் வேல்யூ தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஆவரேஜ், ஒரு 5க்கு மேலே வந்துச்சுன்னா நான் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து 5க்கு மேலே வந்துச்சுன்னா அது எக்ஸ்பென்சிவ்னு நான் நினைப்பேன். 5க்கு கீழே இருக்க ஸ்டாக்ஸை வந்து ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்வேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து ஓகே தான், இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஏறின பிறகு இது அது 5 ரேஞ்சுக்குள்ளே வரும், அப்போ நம்ம என்ட்ரி எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இப்போதைக்கு இதை நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் வந்து 46 இருக்குது, இது நல்ல ஒரு விஷயம். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்மளுக்கு 18 இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஒரு பர்சன்ட் சொல்ல முடியாது, 0.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. நம்மளுக்கு டிஐஐ வந்து அவங்க ஒரு 2% கிட்ட கம்மி பண்ணியிருக்காங்க. பப்ளிக் வந்து ஒரு 2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 2.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. இதே ஃபீல்டில் இருக்க மற்ற கம்பெனிகளோட கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிற கம்பெனி வந்து ஈச்சர் மோட்டர்ஸ் மட்டும்தான், மற்ற கம்பெனிங்க வந்து இங்கே இருக்கிறதும் இந்த டாட்டாவுடைய டிவிஆர் ஷேர்ஸு. ஸோ அதை நம்ம வச்சு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஈச்சர் மோட்டர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டெப்ட் வந்து டாட்டா மோட்டர்ஸுக்கு வந்து கொஞ்சம் அதிகம்தான். சேல்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டர்ஸை விட பல மடங்கு சேல்ஸ் இருக்குது. ப்ராஃபிட் வைஸில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேயும் டாட்டா மோட்டர்ஸ் தான் நல்லாயிருக்கு. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வச்சு பார்த்தீங்கனாலும் நம்மளுக்கு டாட்டா மோட்டர்ஸ் தான் சீப்பாக இருக்குது. கேபிட்டல் வைஸில் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டா மோட்டர்ஸோடைய பாதி லெவலுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30% வந்து மார்க்கெட் கேப்பில் இந்த ஸ்டாக் இருக்குது. ஸோ ரெண்டுமே லார்ஜ் கேப்பில் இருக்கிற ஸ்டாக் தான், இருந்தால் கூட நம்மளுக்கு ஈச்சரை விட நம்மளுக்கு டாட்டா மோட்டர்ஸ் தான் பெட்டராக இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, என்னென்ன நல்ல விஷயம் இருக்குது சொல்லிடுறேன். டாட்டா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும்
இவங்க வந்து நல்ல ரெவன்யூ மேக் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு நெட் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. டெப்டை வந்து இவங்க கம்மி பண்ணியிருக்காங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இந்த எல்லாமே இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இல்லை, புக் வேல்யூ வச்சு பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லை. இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இவங்களுடைய கரண்ட் டெக்னிக்ஸை பார்க்கும்போது இது வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போ இந்த வீக்கில் வந்து நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் இருக்கும். ஸோ அப்படி ஒரு பிரேக் அவுட் கரெக்டாக இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது இந்த ஒரு பிரேக் அவுட்டாக நடந்துருச்சுன்னா இன்னும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாகவும் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்டாக்கோடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஓகேவா, மைனஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோன்னா பொதுவாக வந்து இந்த வந்து நம்ம ஒரு கீழே இருக்கும்போது நம்ம விட்டுட்டோம். ஓகேவா, ஒரு 300 கிட்டலாம் இருக்கும்போது நம்ம விட்டுட்டோம். போன ஏப்ரல்லாம் வந்து ஒரு 400 ரேஞ்சுக்கு வந்திருக்கு. அப்போல்லாம் நம்ம இந்த ஸ்டாக்கை விட்டுட்டோம், சரியாக பார்க்காம நம்ம விட்டுட்டோம் இந்த ஸ்டாக்கை. இது வந்து நம்மளுக்கு மைனஸு. மற்றபடி இந்த ஸ்டாக்கோடைய ஆன்வல் இதில் பார்க்கும்போது என்ன சொல்கிறது, ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் எனக்கு தெரியல பெருசாக. நம்மளுக்கு ஃபண்டமெண்டலாகவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் தான் இருக்குது. ஃபர்தராக வந்து இதில் ஏதாவது ஃபால்ட் இருக்கா இல்லையா என்பதை இதோடைய ஆனுவல் ரிப்போர்ட்டில் எடுத்து படித்து பார்க்கணும். அதை வந்து நான் தனியாக படித்து பார்த்துட்டு, ஏன்னா அது ஒரு பெருசாக போகும். நம்ம அது மாதிரி இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அதில் அதிகப்படியான டீட்டெயில்ஸ் இருக்கும். பொதுவாக டாடா மோட்டர்ஸோடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்தோம்னா அதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம தனியாக பார்க்கணும். அது எல்லாமே பார்த்துட்டு அதை சம்மரைஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு போஸ்ட்டாக நான் போடுறேன். ஓகேவா, யூடியூப் போஸ்ட்டாக வந்து அதை நான் போடுறேன். ஒரு 2 days இல்லை 3 days அந்த ஒரு போஸ்ட்டை நான் போடுறேன். ஏன்னா அதுக்கு டைம் எடுக்கும், ஏன்னா ஆனுவல் ரிப்போர்ட் ஃபுல்லாக எடுத்து படித்து பார்க்கறதுக்கு டைம் எடுக்கும். அதை படித்து பார்த்துட்டு அதை ஒரு போஸ்ட்டாக நான் போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அதை நான் நோட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நான் வந்து ஒரு சிபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம வீடியோ எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஒரு ஸ்டாக்கை எப்படியெல்லாம் ஒரு பேசிக்காகவும் உள்ள ஒரு ஃபண்டமெண்டலாகவும் அனலைஸ் பண்ணணும் என்பதை சொல்லத்துக்காக தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை.